மார்னிங். இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து ட்ரைபல் மூமெண்ட்ஸ் நிறைய நடந்துச்சு. பிரிட்டிஷ் ராஜ் அகெயின்ஸ்டாக ட்ரைபல்ஸ்லாம் சேர்ந்து நிறைய மூமெண்ட்ஸ் நடத்துனாங்க. அதில் முக்கியமான மூமெண்ட் பார்த்திங்கன்னா பிர்சா முண்டா. அவர் வந்து முண்டா ட்ரைபல்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆனாங்க பிரிட்டிஷ் ராஜில். அது ஒரு மூமெண்ட்டு. அது நார்த் சைடில் நடந்துச்சு. தாந்தியாபில் சென்ட்ரல் பார்ட்ஸில் நடந்துச்சு. கொமோராம் பீம், தலக்கல் சந்து சவுத்து அந்த மாதிரி ஏரியாவில் நடந்துச்சு. அப்புறம் ராணி கைடுநிலு அது வந்து நார்த் ஈஸ்ட்டில் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ட்ரைபல் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. ஆனிவர்சரி நடந்துச்சு. நவம்பர் 15ஆம் தேதி வந்து பகவான் பிர்சா முண்டாவோட பர்த் ஆனிவர்சரி. அதனால் பிஎம் வந்து ஜன் ஜதியா கௌரவ் திவாஸ்ன்னு சொல்லி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து வந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து ரெகக்னேஷன் கொடுக்கறதுக்காக இந்த டேவை கொண்டாடுறோம்னு சொல்லி, இனிமேல் ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுவோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஜன் ஜதியா கௌரவ் திவாஸ், இது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீனிங்ஃபுல் ரெப்ரஸன்டேஷன் வந்து இந்தியாவில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறைய ட்ரைபல் மூமெண்ட்ஸ்க்கு. கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்ஸ்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 1871 வந்து கொண்டு வந்தாங்க. அது கீழே வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரைபல்ஸ் வந்து கிரிமினலாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அவங்க மேலே நிறையா அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில். அதனால தான் அந்த ட்ரைப் மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. எக்கனாமிக் அவங்கள வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து நிறைய இன்னும் பின்தங்கியிருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஷெட்யூல் கேஸ்ட்லாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும், எல்லா கவர்மெண்ட்லேயும் அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும் அந்த கம்யூனிட்டிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட எக்கனாமிக் வெல்பீயை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸையும் பார்க்கணும், அது மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து வரணும்னு சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக தான். அவங்க ஃபாரஸ்ட்டு ரைட்ஸ் ஆக்ட் கீழே வந்து அங்கே உள்ள பொருட்களை வந்து ஃபாரஸ்ட் போலீஸ் கொண்டு வந்து அது மூலமாக அவங்கள வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நிறைய மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே வந்து இந்த மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூட லிங்க் வச்சுக்கிட்டு அங்கே உள்ள ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்லாம் பண்ணி டைரெக்டாக வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் விற்கிற மூலமாக அவங்க வந்து நிறைய ப்ராஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைபல் மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து மேக் வேல்யூ ஆடட் யூட்டிலிட்டி ப்ரொடக்ட்ஸாக மாற்றி இந்த மாதிரி ட்ரைபல் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அவங்களுக்கு வந்து நிறைய எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரணும். எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஜேபிஎம்மில் வந்து அறிவொளி திட்டம்னு சொல்லி பாடம் நடத்துகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது மலைவாழ் மக்களுக்கு வந்து ஒரு சில டீச்சர்ஸ் போய் நேராக போய் அங்கே வந்து பாடம் எடுக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பிர்சா முண்டா வந்து 1900 பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து 25 வயசில் வந்து இறந்து போனார். அது எதுக்காகனா எக்ஸ்ப்ளாய்டு சிஸ்டம் ஆஃப் பிரிட்டிஷ் ராஜுக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து சண்டை போட்டனால அவளை வந்து பிர்சா முண்டா வந்து 25 வயசுலேயே இறந்து போனார் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வர ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா 10 ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர் மியூசியம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேட்டில் வந்து 10 ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர் மியூசியம் வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. பார்ப்போம். தேங்க்யூ.